எபிரேயர் 12:15-16, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஏசாவை எப்படி பிசாசு வஞ்சித்து தேவ கிருபையை இழக்க வைத்தான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதே போல இன்றைக்கு தேவனுடைய சபையிலே தேவ பிள்ளைகளை ஏசாவை போலவே செயல்பட வைப்பது பிசாசின் வஞ்சனை தந்திரம். அப்படி ஏசாவை போல அவர்கள் செயல்படும் போது அதனுடைய விளைவு பாருங்க, தேவ கிருபையை இழந்து போகிறார்கள். தேவ கிருபையை இழந்து போகுதல் என்பது தற்கொலைக்கு சமானம். ஏன், அதைவிடவும் மிக மோசமான ஒரு காரியம்தான் கிருபையை இழந்து போவது. அதாவது கிருபையை நாம் இழந்து போனோமே ஆனால் இம்மையிலும் நமக்கு நம்பிக்கை கிடையாது, மறுமையிலும் நமக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால தான் பாருங்க எபிரேயர் 10:3, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கிருபையை ஒருத்தன் இழந்துட்டோம்னா அவனுக்கு அதுதான் கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலை ஏசா செய்திருக்கிறான். அது என்ன செயல் அப்படி நாம பார்க்கும்போது எபிரேயர் 12:16 இப்படி சொல்லுகிறது, ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? பிறப்பு உரிமை, பர்த் ரைட். ஒரு மனிதனுக்கு பிறப்பினாலே சில உரிமைகள், சில சிலாக்கியங்கள், சில பாக்கியங்கள் கிடைக்கும். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா அவன் குடும்பத்தில் முதலாவது அவன் பிறந்தபடினால் அவனுக்கு சில உரிமைகள், பிறப்பினால் கிடைக்கிற உரிமைகள் இருந்தது. அதை அவன் அலட்சியம் பண்ணினான், விற்று போட்டான். பாருங்க, பிறப்பு உரிமை என்பது ஒரு மனிதனும் சம்பாதிக்க முடியாது, அல்லது அதை பாருங்க தகுதியினால் பெற்றுக்கொள்ள முடியாது. அது பிறப்பினாலே அவனுக்கு கிடைக்கிற சில உரிமைகள். ஆகவே இங்கே ஏசாவை குறித்து அவர் குறிப்பிட்டு அன்றைய காலகட்டத்தில் ஏசாவை போல சில எபிரேயர்கள் செயல்பட்டார்கள். இது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தான் இது வந்திருக்கிறது. ஆகவே எபிரேயர்கள் அன்றைக்கு ஏசாவை போல எப்படி தங்கள் பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்ணினார்கள், இன்றைய காலகட்டத்திலே பிசாசு எப்படி விசுவாசிகளை வஞ்சித்து தேவ பிள்ளைகளை வஞ்சித்து ஏசாவை போல செயல்பட வைக்கிறான், அதனுடைய விளைவு பாருங்க, கிருபையை இழந்து போகுதல் என்கிற மோசமான விளைவு. அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிறப்பு உரிமைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் என்ன செய்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுபோல கலாத்தியர் 4:4 நாம் புத்திர சுவிகாரத்தையும் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால், நீங்கள் என்று சொல்வது உங்களையும் என்னையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாவரையும் குறிக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், புத்திரராயிருக்கிறோம், தேவனுக்கு புத்திரராயிருக்கிறோம். ஆகவே நமக்கு புத்திர சுவிகாரம் கிடைக்க பெற்றிருக்கிறது. புத்திரனுக்குரிய உரிமைகளும் சிலாக்கியங்களும் பிறப்பு உரிமைகளும் நமக்கு உண்டு. தொடர்ந்து வாசிக்கிறேன், மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆகவே நாம் புத்திரராயிருக்கிறபடினால் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன, நமக்கு கிடைத்த உரிமைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எபிரேயர் 12:16 அதை நாம் வாசித்த அதே அதிகாரத்தில் பாருங்க, நாம் புத்திரரான போது நமக்கு என்ன கிடைத்தது. எபிரேயர் 12:22 இப்படி ஆரம்பிக்கிறது, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும்
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அதாவது வந்து சேர போகிறீர்கள் என்று சொல்லவில்லை, வந்து சேர்ந்து விட்டீர்கள். எங்கே? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவருடைய அந்த சர்வ சங்கமாகிய சபைக்கு, எருசலேமுக்கு, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீதிமான்களுடைய பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு நீங்கள் ஏற்கனவே என்ன செய்து விட்டீர்கள்? வந்து சேர்ந்து விட்டீர்கள். இனி சேரப்போகிறீர்கள் அல்ல. இதை பாருங்க, பிலிப்பியர் 3:20 நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்முடைய குடியுரிமை, அதாவது நம்முடைய குடியிருப்பு, நாம் எந்த லோகத்திற்கு குடிமகன்கள் என்றால், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் பரலோக குடிமகன்களாக மாறிவிட்டோம். பரலோக பிரஜைகளாக நாம் ஏற்கனவே ஆகிவிட்டோம். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற சகலமும் நமக்கு உரியது, பரலோகம் நமக்கு உரியது. பரலோகத்தில் கிடைக்கிற எல்லா அடிப்படை உரிமைகளும் சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் நம்முடைய பிறப்பு உரிமை. ஏனென்றால் இப்பொழுது நாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்றால் பரலோகத்தை சேர்ந்தவர்கள். எப்படி? இந்திய தேசத்தில் ஒருவன் பிறக்கும் போது அவனுக்கு பாருங்க, பிறப்பினாலே சில உரிமைகள் கிடைக்கிறது. அவன் பிறந்தபோது இந்திய தேசத்தில் அவனுக்கு அவன் பிறப்பு உரிமையாகிய ஓட்டு உரிமை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்னும் என்னென்ன உரிமை உண்டோ அதெல்லாம் பாருங்க, அவன் பிறந்ததுனாலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அவன் பாருங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு எந்த பரீட்சையும் எழுதி பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அது இலவசமாய் அவனுடைய உரிமையாக அது கிடைக்கிறது. ஆகவே நன்றாக கவனிக்கணும், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் பரலோக குடிமகன்களாக மாறிவிட்டோம். இனி நாம் பரலோகத்துக்கு போவதற்கு கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே பரலோக குடிமகன்களாக மாறிவிட்டோம். இப்போ நம்ம எதிர்பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு வந்து நம்ம அங்கே அழைத்து கொண்டு போகணும். ஏற்கனவே நாம் அங்கே உள்ள குடிமகன்கள் தான். அங்கே போவதற்கு நாம் எந்த முயற்சியும் கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் என்பது பரலோகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிறப்பு உரிமை. அது யாக்கோபு 1:17 சொல்லுகிறது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருது. பாருங்க, அப்ப பரலோகத்தில் இருக்கிற அனைத்து நன்மைகளும் நம்முடைய பிறப்பு உரிமை. ஆகவே ஏசா எப்படி தன் பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்ணினான், அது போல ஏசாவை இவர் இங்கே உதாரணமாக கொண்டு வருகிறார். ஏனென்றால் அன்றைக்கு எபிரேயர்களில் சிலர் தங்கள் பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்ணினார்கள். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் முழுவதுமே எபிரேயர்களுக்காக, யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் ஆனவர்களுக்காக எழுதப்பட்டது. இவர்கள் இந்த நிருபம் முழுவதிலும் மைய கருத்தாக விவாதிக்கப்படுகிறது எதுவென்றால் விசுவாசம். விசுவாசம்தான் மைய விவாதம். எபிரேயர் 1:10 வரைக்கும் பாருங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்களை அவர் எச்சரித்து எழுதுகிறார், கடிந்து கொண்டு எழுதுகிறார், அவிசுவாசம் என்னும் பாவத்தை உணர்த்துகிறார். எபிரேயர் 6:6 இப்படி எழுதுகிறார், மறுதளித்து போனவர்களை திரும்ப புதுப்பிப்பது கூடாத காரியம். அதுபோல எபிரேயர் 10:25 இப்படி எழுதுகிறார், சபை கூடி வருதலை விட்டுவிட்டவர்கள். அதாவது இன்றைக்கு நாமெல்லாம் நினைக்கிற போதிக்கிறபடி இது சபைக்கு வர்றதுக்கு ஆப்சண்ட் ஆனவங்களை குறித்து இது சொல்லல. அதாவது இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டு பழைய தங்கள் யூத மார்க்கத்துக்கு கிரியைகளின் மேல நம்பிக்கை வைக்க போனவர்கள். எபிரேயருக்கு எழுதின முழு நிருபமுமே மைய விவாதம், விசுவாசமா கிரியையா. அதாவது விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்துக்கு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கிரியைகளின் மூலமாக தேவனிடத்துக்கு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் எந்த வழியாய் தேவனிடத்துக்கு வரப்போகிறீங்க, அதுதான் பாருங்க அந்த நிருபத்தின் மைய விவாதமாக இருக்கிறது. எபிரேயர் 10:39 இப்படி எழுதுகிறார்,
நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த 10 அதிகாரமும் மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி கெட்டு போனவர்கள் எங்கே போனார்கள்? அதுதான் முக்கியமான கேள்வி. விசுவாசத்தை விட்டுவிட்டு கிரியைகளின் மேல நம்பிக்கை வைக்க போனார்கள் ஒரு சில மக்கள். அதாவது ரெண்டு விதத்துல அவர்கள் பாருங்க, அன்றைக்கு சபையில செயல்பட்டவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறாங்க, ரெண்டு விதமா போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்று கிரியைகளின் மேல நம்பிக்கை வைத்து தேவனிடத்திற்கு வருவது, இன்னொன்று விசுவாசத்தின் மேல விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திற்கு வருவது. அதாவது புதிய ஏற்பாடுல விசுவாசம் என்ற வார்த்தை வரும்போது அதற்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் என்ன? விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். அதாவது விசுவாசத்தினாலே நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டேன், நிராபராதி ஆகிவிட்டேன். இயேசுவின், அதாவது எதை விசுவாசித்ததின் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதை, இயேசுவின் சிலுவை மரணத்தை, சுவிசேஷத்தை விசுவாசித்ததன் மூலமாக நான் தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றுவிட்டேன் என்பதுதான் இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தமாகும். ஆகவே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் வருகிற ஒரு கூட்டமும், கிரியைகள் செய்து அதன் மூலமாக தேவனிடத்தில் வருகிற ஒரு கூட்டமும் அன்றைக்கு எபிரேயர்களிலே காணப்பட்டார்கள். இப்போ இந்த நிருபத்தில் எபிரேயர் 12:15 அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், நன்றாக கவனிங்க, தேவன் நமக்கு தந்த அனைத்துமே கிருபையினாலே தான் அவர் தந்தார். கிருபை என்றால் என்ன? இலவசம். கிருபை என்றால் என்ன? ஈவு, பரிசு, கிஃப்டாக தருவது. கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாத ஒருவருக்கு மனப்பூர்வமாய் அதை கொடுப்பதற்கு பெயர்தான் கிருபை. ஆகவே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கிருபையின் மூலமாகத்தான் தருகிறாரே தவிர, நம்முடைய தகுதியை பார்த்து, கிரியைகளை பார்த்து அவர் எதையும் தரவில்லை. ஆகவே பாருங்க, அந்த கிருபையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த கிருபையை மூலமாக தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அடைய வேண்டுமானால், நமக்கு தேவையானது என்ன? விசுவாசம். அதை எபேசியர் 2:8 இப்படி சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு. பரிசை நாம பெறுவதற்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், வந்து விசுவாசத்தோடு இலவசமாய் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே ஒருவரும் பெருமை பாராட்டும்படி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, கிரியையினால் அது உண்டாகவும் முடியாது. ஆகவே நாம் கிருபையினால் கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் எபிரேயர் 11:11 அநேக நபர்களுடைய பெயர்களை அவர் சொல்லும் போது பாருங்க, விசுவாசத்தினாலே என்று ஆரம்பிக்கிறார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே தாவீது, விசுவாசத்தினாலே பாரா, கெப்தா, சிம்சோன், எல்லாருடைய பெயருக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் விசுவாசத்தினாலே. அதற்கு அர்த்தம் என்ன? த்ரூ ஃபெய்த், விசுவாசம் என்கிற வழியின் மூலமாகவே அவர்கள் தேவனிடத்திற்கு வந்தாக, விசேஷமாக வாக்கு தத்தங்களை பெற்று அனுபவித்தது எல்லாமே விசுவாசத்தின் மூலமாகத்தான். நீங்க நன்றாய் கவனித்தீங்களானால், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோடைய பட்டியலில் வருகிற பெயர்களிலே தாவீது, சிம்சோன் இவங்க பெயர்லாம் வருது. இவங்க செய்த தவறை விட கொடிய தவறை ஏசா செய்ததாக வேதம் பதிவிடுகிறது. இப்ப உதாரணமாக தாவீது அடுத்தவனை கொன்று அவன் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்ட ஒரு மோசமானவன் தான் தாவீது. ஆனால் அவனை போல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கவில்லை வேதம். பாருங்க, அடுத்து சிம்சோன், பல வேசிகளை விபச்சாரிகளை தேடி சென்றவன், அந்த சிம்சோனை போல நீங்கள் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் எழுதவில்லை பாருங்க. ஆனா ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஏசாவின் வாழ்க்கை நீங்க கவனித்தீங்களானால், தாவீதை போல அவன் அடுத்தவனை கொல்லவும் இல்லை, விபச்சாரம் செய்யவில்லை, சிம்சோனை போல வேசிகளை தேடி போகவில்லை, மோசையை போல அவன் கொலைகாரன் கிடையாது, ஏன் யாக்கோபை போல யாரையும் அவன் ஏமாற்றவும் செய்யவில்லை. ஆனால் ஏசாவின் காரியம் என்னவென்றால், தன்னுடைய பிறப்பு உரிமையை அவன் அலட்சியம் பண்ணினான், அதை அவன் விச்சு போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது
இது யாருக்கு எழுதப்பட்டது என்றால் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த நாட்களிலே எபிரேயர்கள் சிலர் பாருங்க தேவனிடத்தில் வருவதற்கு விசுவாசம் என்கிற வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் கிரியை என்ற வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். என்றைக்கு நாம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் பரலோக குடிமகன்களாக ஆக்கப்படுகிறோம். அதாவது நாம் 100% பரிசுத்தவான், 100% நீதிமான், 100% தேவனுடைய பிள்ளை, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தகுதியானவர்கள். ஆனால் பிசாசின் தந்திரம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் பாவிதான், நீங்கள் இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் கிரியை செய்யணும். நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் முழுமையாக நீதிமான் ஆக்கப்படலை, இன்னும் நீங்கள் பாதி நீதிமான் பாதி பாவி, ஆகவே இன்னும் நீங்கள் கிரியை செய்யணும் என்பது பிசாசின் தந்திரமான போதனை. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அல்லது பாவியாக இருக்கணும், அப்படி ரெண்டுமாக கலந்து இருக்கவே முடியாது. இவர்களுடைய போதனை என்னவென்று சொன்னால், நல்லா கவனிங்க, இயேசு செய்தது காணாது, நாமும் கிரியை செய்யணும். இயேசுவின் ரத்தம் வந்து பாருங்க செய்தது போதாது, நாமும் சில கிரியைகளை செய்யணும். அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவின் ரத்தத்தை குறித்து பாருங்க, இயேசுவின் சிலுவை மரணம் இதெல்லாம் அவங்க கனவீனப்படுத்துகிறாங்க. இயேசு ரட்சகர், ரட்சகர்னா என்னங்க அர்த்தம், நாம செய்ய முடியாததை நம்முடைய சார்பாக ஒருவர் செய்து நமக்கு உதவி செய்வதற்கு பெயர் தான் ரட்சகர். அப்ப நாம இதெல்லாம் செய்ய முடியாம இருந்தோம், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் பாருங்க. அந்த இயேசுவின் ரத்தம் செய்ய முடியாததையா நம்முடைய கிரியைகள் செய்துவிடும், அந்த இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அப்படியே சிலுவை செய்யாததையா நாம பாருங்க நற்கிரியைகளை செய்து சாதித்து விட முடியும். அப்படியானால் நாம என்ன நினைக்கிறோம், என்ன போதிக்கிறோம் என்றால், இயேசு எங்களுக்கு இரட்சகர் அல்ல, நாங்களே எங்களுக்கு இரட்சகர், நாங்கள் செய்கிற கிரியைகளின் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு வருவோம் என்று சொல்லும் போது நமக்கு நாமே இரட்சகராக மாறி விடுகிறோம். அது அந்தி கிறிஸ்துவுக்கு சமானமானது, அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. ஆகவே சிலர் போதிக்கிறபடி கிரியைகள் செய்து நாம தேவனிடத்திற்கு வரும்போது கிருபையை நாம் இழந்து போகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம வரும்போது மட்டும்தான் கிருபையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். கிரியையினாலே ஒரு எந்த மனுஷனும் பூரணராக முடியாது. கவனிங்க, ஒரு பழைய உதாரணம் கதையை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் மரித்து பரலோகத்திற்கு போனானாம். அவன் போகும்போது பரலோகத்தின் வாசலிலே பேதுரு நின்று கொண்டிருந்தாராம். பரலோகத்துக்கு உள்ளே அவர் தான் திறந்து விடணும். அப்போ பேதுரு கேட்கிறார், உன்னை பரலோகத்துக்குள்ளே விடுவதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் பட்டியலிட ஆரம்பித்தானாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலே இருந்து நான் என் மனைவிக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன், நான் வந்து எந்த விதத்திலும் நான் வந்து தசம பாகத்தை கொடுக்காமல் இருந்ததில்லை, ஆராதனையை ஒரு நாளும் தவற விட்டதில்லை, இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் அவர் அரை மார்க் ஒரு மார்க் என்று போட்டுக்கொண்டே வந்தாராம். கடைசியாக மொத்தம் எத்தனை மார்க் வந்தது என்று பார்க்கும்போது 9 மார்க் தான் வந்ததாம். அவன் பேதுரு சொன்னார், நீ 100 மார்க் எடுத்தாதானே உள்ள முடியும், உன் கிரியைகள் 100% இல்லை, ஆகவே 100 மார்க் எடுத்தா தான் உன்னை உள்ள போக முடியும் என்று சொன்னபோது அந்த மனுஷன் வேர்த்து படபடுத்து தேவனே என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானாம். உடனே பேதுரு சொன்னாராம், உனக்கு 100 மார்க் கிடைச்சிருச்சு, நீ உள்ளே போகலாம் என்று சொன்னாராம். அப்போ தேவ பிள்ளைகளை கவனிங்க, கிரியைகளின் மூலமாக யாரும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது, கிருபையின் மூலமாகத்தான் பெர்ஃபெக்ட் பூரணம் ஆக்க முடியும், பூரணர் ஆக முடியும். கிரியைகளின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாருங்க கொஞ்சம்தான், ஏதோ சில பெர்சன்டேஜ் தான் அவங்களால சாதிக்க முடியும். ஆனால் கிருபையின் மூலமாக வருகிறவர்கள் தேவனையே சார்ந்திருக்கிறபடினால், இயேசுவின் ரத்தத்தையே நம்பியிருக்கிறபடினால், அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் சிலுவையே நம்பியிருக்கிறபடினால், அவரை நம்பினவர்களை வலுவாமல் காக்க அவர் வல்லவராயிருக்கிறபடினால், 100% அவர்களை கழுவி பரிசுத்தமாக்கி தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் கிருபையின் மூலமாய் கொடுக்கிறார். அதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் என்கிற வழி. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நமக்கு வலியுறுத்துகிறது. விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே என்று சொல்லி எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே கொண்டு வருகிறது. நன்றாக கவனிங்க, ரோமர் 4:4 பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல்
பாவியை நீதிமான் ஆக்கிரவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ நாலாம் வசனம் சொல்லுகிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாது, அது கடன் என்று எண்ணப்படும். அப்போ ஒருவன் கிரியைகள் மூலமாக வந்து அவனுக்கு என்ன கிடைக்காது, கிருபை கிடைக்காது. ஏசா அந்த தவறை தான் செய்தான், எபிரேயர்கள் அந்த தவறை தான் செய்தாங்க. விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் வருவதை விட்டுவிட்டு தங்கள் கிரியைகளின் மூலமாக தேவனிடத்தில் வந்தாங்க. இன்றைக்கு என்ன, எவ்வளவு ஜெபித்தாய், எவ்வளவு உபவாசம் இருந்தாய், எவ்வளவு காணிக்க கொடுத்தாய், எவ்வளவு தசம்பா கொடுத்தாய், எவ்வளவு கண்ணீர் விட்டாய், எவ்வளவு மன்றாட்டு ஜபம் பண்ணினாய், உன்னுடைய கிரியை எவ்வளவா இருக்கிறது, அதுக்கு தகுந்தால தான் நீ பரலோகத்துக்கு வர முடியும் என்று பாருங்க போதிப்பது எல்லாம் பாருங்க, பிறப்பு உரிமையை மறுதளிக்கிற அலட்சியம் பண்ண வைக்கிற போதனை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு விட்டது, நாம் பரலோக குடிமகன்கள். ஆனால் பிசாசின் தந்திரமான போதனை என்ன, நீ பரலோகத்துக்கு போவதற்கு இன்னும் நீ எதையாவது செய், இதெல்லாம் நீ சரி செய்தாதான் பரலோகம் வர முடியும், அந்த கிரியைகளை செய்தாதான், இந்த கிரியைகளை செய்தாதான், நீ அப்படி ஜெபித்தாதான், இப்படி உபவாசம் பண்ணாதான், நீ அதெல்லாம் செஞ்சாதான் பரலோகம் வர முடியும் என்று போதிப்பது தான் பாருங்க நம்முடைய பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்ண வைக்கிற மறுதளிக்க வைக்கிற போதனை. என்றைக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் பரலோக குடிமகன்கள். பரலோகம் என்பது நம்முடைய பிறப்பு உரிமை. பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு அவர் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால தான் கொடுக்கிறார். அதனால தான் மத்தேயு 7 அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய பிதா தம்முடைய பிள்ளைகள் அதாவது பரலோக குடிமகன்களுக்கு அவருடைய நன்மையெல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி, அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். நாம் பரலோகத்துக்கு போவதோ தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதோ தேவனிடத்தில் எந்த நன்மையை பெறுவதோ நாம் பார்க்க செய்கிற கிரியைகளினால் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் புத்திரராய் இருக்கிறபடினாலேயே நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம். ஆகவே சிலருடைய வஞ்சிக்கிற போதனைகளை பிசாசின் போதனைகளை கேட்டு கிரியைகளின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க போவோமே ஆனால் அதுதான் நம்முடைய பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்ணுவது, விச்சு போடுவது. அப்படி நாம் செய்யும் போது நாம் கிருபையை இழந்து போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபை மேலானது, கிருபை உயர்ந்தது. ஆகவே தான் எபிரேயர் 12 அதிகாரத்தை முடிக்கும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கிருபையை பற்றி கொள்வோம், நம்முடைய புத்திர சுவிகாரத்தை மேன்மை பாராட்டுவோம். நாம் புத்திரராய் இருக்கிறபடினாலே தேவன் எல்லா நன்மைகளையும் தருகிறார். அந்த புத்திர பாகத்தை நாம் அலட்சியம் பண்ணாமல் கிருபையை பற்றி கொண்டு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவரை கனப்படுத்தி அவர் தருகிற நன்மைகளை பெற்று கொண்டு நன்றி அவருக்கு தேங்க்யூ நன்றி சொல்வதா நாம் செய்ய வேண்டியது அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவே நமக்கு பரலோகம் நிச்சயம், தேவ ஆசீர்வாதங்கள் நிச்சயம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் பூரணமாக்கப்பட்டது நிச்சயம், அனைத்தும் தேவ கிருபை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.